நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். மே 13 தேதிக்கான ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய நாள் சோபக்கிறது சித்திரை மாதம் 30 தேதி சனிக்கிழமை தேய்பிறை. இன்று நவமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1 வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரம், பின்பு சதயம் நட்சத்திரம். திதி இன்று காலை 8:22 வரைக்கும் அஷ்டமி, பின்பு நவமி. யோகம் இன்று சித்த யோகம் மற்றும் அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் நட்சத்திரப்படி புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கும், ராசிப்படி மிதுன ராசிக்காரங்களுக்கும் கடகராசிக்காரங்களுக்கும் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரைக்கும், மாலை 4:30 5:30 வரைக்கும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரைக்கும், மாலை 9:30 10:30 வரைக்கும். ராகு காலம் காலை 9:00 10:30 வரைக்கும். குளிகை காலை 6:00 7:30 வரைக்கும். யமகண்டம் மதியம் 1:30 3:00 வரைக்கும். கரணம் மதியம் 12:00 1:30 வரைக்கும். இன்னைக்கு சூரியன் உதயமாகும் நேரம் காலை 5:54. சூலம் இன்று கிழக்கு திசை. இன்றைய நாளில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். ராகு சூரியன் புதன் குரு மேஷ ராசியிலையும், சுக்கிரன் மிதுன ராசியிலையும், செவ்வாய் கடக ராசியிலையும், கேது பகவான் துலாம் ராசியிலையும், சந்திரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகியும், சனி பகவான் கும்பராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5.4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். சிலர் தூரதேச பயணங்கள் சென்று வருவீங்க. பணியிட சூழல் உங்களுக்கு சிறந்த முறையில் இருக்கும். திருப்திகரமாக உங்கள் பணிகளை இன்னைக்கு நீங்கள் செய்து முடிப்பீங்க. உங்கள் முயற்சிக்கான பாராட்டுகளும் அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோடு அன்பாக பழகுவீங்க. இருவரும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துப்பீங்க. நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதிநிலைமை சிறந்த முறையில் இருக்கும். அதிக பணத்தை இன்னைக்கு உங்களால் சேமிக்கவும் முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்தவித ஆரோக்கிய பிரச்சனையும் இன்னைக்கு இருக்காது. சிறந்த ஆற்றலோடு நீங்கள் இருப்பீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துப்பீங்க. அரசாங்கத்தாலேயும் அதிகார பதவியில் இருக்கவங்களாலேயும் சிலருக்கு ஆதாயம் கிடைக்கும். வாகன வசதி சிலருக்கு பெருகும். வியாபாரத்தில் வரவு உயரும். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நீங்கள் நெருக்கமாவீங்க. உங்கள் மனசில் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீங்க. உத்தியோகம் சம்பந்தமான பயணங்கள் சிலருக்கு கைகூடும். உறவினர்களின் ஆதரவு சிலருக்கு கிடைக்கும். எதிர்காலம் சம்பந்தமான முதலீடுகள் சிலருக்கு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான இன்னல்கள் இன்னைக்கு குறையும். கல்வி சார்ந்த பணிகளில் மேன்மையான சூழல் உண்டாகும். கால்நடை சார்ந்த பணிகளில் இருக்கவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சாதனை படைக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5.4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5.4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5.4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெள்ளை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் பயணங்கள் கைகூடும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னல்கள் மறையும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். ஸ்ரீராமஜெயம் சொல்லி ஸ்ரீராமர் வழிபாடு செய்வது சிறப்பு. இன்னைக்கு நவமி. சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவர் வழிபாடு செய்வதால் கல்வி செல்வம் சிறப்பாமையும். இன்னைக்கு சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல் தீபமேற்றி சனி கவசங்கள் சொல்லி நீல நிற சங்குப்பூக்களால் அர்ச்சனை செய்து சனி பகவான் வழிபாடு செய்வதால் சனி தோஷங்கள் விலகும். ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5
மூன்று ஸ்டார். இன்றைய நாளில் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்க பாருங்கள். இறை வழிபாடு இன்றைக்கி உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்று கொடுக்கும். உங்கள் மனசை தெளிவாக வச்சுக்க பாருங்கள். அதிக சிந்தனைகளை தவிர்த்துக்க பாருங்கள். பணியிடத்தில் அதிக பணிச்சுமை இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பணிகளை இன்றைக்கி நீங்கள் திட்டமிட்டு மேற்கொள்ள பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஒருவருக்கொருவர் புரிஞ்சு நடந்துக்க பாருங்கள். பேச்சல் நிதானத்தை கடைப்பிடிக்க பாருங்கள். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதிநிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். பொறுப்புகள் இன்னைக்கு அதிகரிக்கும், அதனால் செலவுகளும் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண் சம்பந்தமான உபாதைகளும் கை கால் வலி சம்பந்தமான தொந்தரவுகளும் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். இன்னைக்கு சவால்கள் விவாதங்களில் வெற்றி காண்பீங்க. சொந்த பந்தங்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். வெளிவட்டாரத்தில் சிலருக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரம் அவ்வளவு எளிதாக கிடைக்காது. இன்னைக்கு வியாபாரம் சம்பந்தமான பயணங்கள் சிலருக்கு கை கூடும். உயர் பொறுப்பில் இருக்கவங்களுடைய அறிமுகம் சிலருக்கு கிடைக்கும். உங்கள் மனசில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும். உத்தியோக பணிகளில் இடமாற்றங்கள் சிலருக்கு ஏற்படலாம். தந்தை வழியில் சிலருக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். எதிர்பார்த்த சில உதவிகள் இன்னைக்கு சிலருக்கு காலதாமதமாக கிடைக்கும். விவசாய பணிகளில் இருக்கவங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு அனுபவ அறிவால் வெல்லும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளம் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் புதிய அறிமுகம் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு மதிப்பு கூடும். மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு அனுபவம் கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். ஸ்ரீராமஜெயம் சொல்லி ஸ்ரீராமர் வழிபாடு செய்வது சிறப்பு. இன்னைக்கு நவமி. சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவர் வழிபாடு செய்வதால் கல்வி செல்வம் சிறப்பாமையும். இன்னைக்கு சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி நீல நிற சங்கு பூக்களால் அர்ச்சனை செய்து சனி பகவான் வழிபாடு செய்வதால் சனி தோஷங்கள் விலகும். மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாளில் சிலருக்கு மன வருத்தங்கள் ஏற்படலாம். உங்கள் மனசில் குழப்பங்கள் அதிகரிக்கலாம். இறை வழிபாடு மேற்கொள்வது இன்றைக்கி உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். பணியிடத்தில் பணிச்சுமை சற்று கூடுதலாகவே இருக்கும். இருந்தாலும் திட்டமிட்டு உங்கள் பணிகளை செய்கிறதுனால நற்பலன்கள் காண முடியும். குடும்ப பிரச்சனை காரணமாக உங்கள் வாழ்க்கை துணையோட சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால இருவரும் புரிஞ்சு நடந்துக்க பாருங்கள். நட்பாக பழக பாருங்கள். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்பற்றாக்குறை சிலருக்கு இருக்கும். உங்கள் தினசரி தேவைகளை உங்களால் பூர்த்தி செய்ய முடியாமல் போகலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பல் சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியிருக்கலாம். பிள்ளைகளின் உணர்வுகளை புரிஞ்சு நடந்துக்க பாருங்கள். திடீர் பயணங்களால் சிலருக்கு செலவுகள் அதிகரிக்கும். வாகனத்தில் செல்லும் சமயத்தில் கவனம் தேவைப்படும். வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவுக்கு லாபம் வரும். உத்தியோகத்தில் உங்கள் பணிகளை போராடி முடிக்க வேண்டி வரும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் இருக்கும் நுணுக்கங்களை புரிஞ்சிப்பீங்க. உத்தியோகம் சம்பந்தமான பயணங்கள் சிலருக்கு கை கூடும். மனைவியோட சிலர் சிறு தூர பயணங்கள் சென்று வருவீங்க. உங்கள் மனசில் ஆராய்ச்சி சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். திருப்பணி சார்ந்த விஷயங்களில் இன்னைக்கு சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். விவேகமான செயல்பாடுகள் மூலமாக உங்கள் மீதான நம்பிக்கை மற்றவங்களுக்கு அதிகரிக்கும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலமாக எதிர்பாராத புதிய மாற்றங்கள் சிலருக்கு உண்டாகும். இன்னைக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை முடிஞ்ச வரைக்கும் சரியாக பயன்படுத்திக்க முயற்சி செய்யுங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகம் உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங்.
உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் நுணுக்கங்கள் அறிவிங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். ஸ்ரீராமஜெயம் சொல்லி ஸ்ரீராமர் வழிபாடு செய்வது சிறப்பு. இன்னைக்கு நவமி, சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவர் வழிபாடு செய்வதால் கல்வி செல்வம் சிறப்பாக அமையும். இன்னைக்கு சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி நீல நிற சங்குப்பூக்களால் அர்ச்சனை செய்து சனி பகவான் வழிபாடு செய்வதால் சனி தோஷங்கள் விலகும். கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாளில் நேர்மறை எண்ணத்தை வளர்த்துக்க பாருங்கள். உற்சாகமாக எந்த விஷயத்திலையும் ஈடுபட முயற்சி செய்யுங்க. அதிக சிந்தனைகளை தவிர்த்துக்க பாருங்கள். பணியிடத்தில் திட்டமிட்டு கவனமாக உங்கள் பணிகளை செய்தால் தவறுகள் ஏற்படாமல் தவிர்த்துக்கலாம். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். தேவையில்லாத பேச்சுக்களை இன்றைக்கி தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிதிநிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்களில் சிந்தித்து செயல்பட பாருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பல்வலி சம்பந்தமான தொந்தரவுகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். இன்னைக்கு புதிய முயற்சிகள் தள்ளிப்போய் முடியும். மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக்காதீங்க. வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விருப்பீங்க. உத்தியோகத்தில் மற்றவங்க வேலைகளையும் நீங்களே சேர்த்து செய்ய வேண்டிய சூழல் உண்டாகலாம். இதனால் வேலை பலு அதிகரிக்கும். இன்னைக்கு கமிஷன் சார்ந்த பணிகளில் இருக்கவங்க சிந்தித்து செயல்பட பாருங்கள். நகைச்சுவையான பேச்சுக்களை குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. எளிதில் முடிய வேண்டிய சில பணிகள் தாமதமாக நிறைவு பெறும். மற்றவங்க கூறும் கருத்துக்களில் இன்னைக்கு கவனம் தேவைப்படும். உங்கள் தோற்ற பொலிவில் சில மாற்றங்கள் உண்டாகும். எதிர்காலம் பற்றிய சிந்தனைகளால் மனசில் தடுமாற்றம் உண்டாகும். இலக்கியம் சார்ந்த பணிகளில் இழுபறியான சூழல் அமையும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நிதானம் தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஊதா நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் சிந்தித்து செயல்பட பாருங்கள். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு கவனம் தேவைப்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இழுபறியான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். ஸ்ரீராமஜெயம் சொல்லி ஸ்ரீராமர் வழிபாடு செய்வது சிறப்பு. இன்னைக்கு நவமி, சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவர் வழிபாடு செய்வதால் கல்வி செல்வம் சிறப்பாக அமையும். இன்னைக்கு சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி நீல நிற சங்குப்பூக்களால் அர்ச்சனை செய்து சனி பகவான் வழிபாடு செய்வதால் சனி தோஷங்கள் விலகும். சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய நாளில் உங்கள் செயல்களை சுமூகமாக செய்து முடிப்பீங்க. ஆர்வமாக எந்த பணிகளையும் இன்னைக்கு நீங்கள் செய்வீங்க. பணியிடத்தில் எளிதாக உங்கள் பணிகளை மேற்கொள்வீங்க. உங்கள் பணிகளுக்கான பாராட்டுகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். கடினமான பணிகளை கூட எளிதாக செய்வீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட அதிக நேரத்தை செலவிடுவீங்க. இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி வளர்ச்சி சிறந்த முறையில் இருக்கும். உங்கள் கடின உழைப்புக்கு ஊக்கத்தொகை வகையில் கூடுதல் பணவரவு கிடைக்கும்.
ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்றைக்கி நீங்கள் பராமரிப்பீங்க. எந்தவித ஆரோக்கிய தொந்தரவும் இன்றைக்கி பெரும்பாலும் இருக்காது. குடும்பத்தாரின் விருப்பங்களை சிலர் நிறைவேற்றுவீங்க. பிரபலங்களின் நட்பு இன்றைக்கி சிலருக்கு கிடைக்கும். நெருங்கியவர்களுக்காக மற்றவங்க உதவியை சிலர் நாடுவீங்க. வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீங்க. உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோருடைய கவனத்தையும் ஈர்ப்பீங்க. உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வெளியூர் சம்பந்தமான பயணங்கள் சிலருக்கு கை கூடும். மாணவர்களுக்கு உயர்கல்வியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நறுமண பொருட்கள் மூலமாக சிலருக்கு ஆதாயம் கிடைக்கும். சாதுரியமான பேச்சுக்களால் உங்கள் எதிர்பார்ப்புகள் இன்றைக்கி நிறைவேறும். நீங்கள் செய்யும் செயல்பாடுகளில் இன்றைக்கி சுதந்திரத்தன்மை அதிகரிக்கும். நீண்ட காலமாக இருந்த பிரச்சனைகளுக்கு இன்றைக்கி தீர்வு கிடைக்கும். புதிய பொருட்கள் மீதான ஆர்வம் இன்றைக்கி சிலருக்கு அதிகரிக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளம் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் பயணங்கள் கைகூடும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். ஸ்ரீராமஜெயம் சொல்லி ஸ்ரீராமர் வழிபாடு செய்வது சிறப்பு. இன்னைக்கு நவமி, சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவர் வழிபாடு செய்வதால் கல்வி செல்வம் சிறப்பாமையும். இன்னைக்கு சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி நீல நிற சங்குப்பூக்களால் அர்ச்சனை செய்து சனி பகவான் வழிபாடு செய்வதால் சனி தோஷங்கள் விலகும். கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். எதிலும் சாதகமான சூழல் உண்டாகும். பணியிட சூழல் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். உங்கள் பணிகளை இன்னைக்கு குறித்த நேரத்துக்குள்ளே திட்டமிட்டு சிறந்த முறையில் செய்து முடிப்பீங்க. உங்கள் மனசில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட அன்பான தருணங்களை பகிர்ந்துப்பீங்க. இருவருக்கும் இடையே சிறந்த முறையில் புரிந்துணர்வு இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். அதிக பணத்தை உங்களால் சேமிக்க முடியும். சிலர் மனசுக்கு பிடிச்ச பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்தவித ஆரோக்கிய தொந்தரவும் இல்லாமல் சிறப்பான முறையில் இன்றைக்கி உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் பிறக்கும். கடனாக கொடுத்த பணத்தை சிலர் வசூலிப்பீங்க. உறவினர்களால் சிலருக்கு ஆதாயம் இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீங்க. வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் உங்களை இன்றைக்கி மதிப்பாங்க. உடலை வருத்திய சில பிரச்சனைகள் இன்றைக்கி விலகும். மறைமுகமாக இருந்த எதிர்ப்புகள் அறிஞ்சு இன்றைக்கி வெற்றி கொள்வீங்க. தாய்மாமன் மூலமாக சிலருக்கு ஆதரவு அதிகரிக்கும். உங்கள் சேமிப்பு அதிகப்படுத்துறது சம்பந்தமான எண்ணங்கள் சிலருக்கு அதிகரிக்கும். போட்டிகளில் ஈடுபட்டு சிலர் வெற்றி காண்பீங்க. உங்கள் பழக்க வழக்கத்தில் சில மாற்றங்கள் உண்டாகும். குழந்தைகள் மூலமாக சிலருக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு புத்துணர்ச்சி பெருகும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சாம்பல் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் பிரச்சனைகள் விலகும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். ஸ்ரீராமஜெயம் சொல்லி ஸ்ரீராமர் வழிபாடு செய்வது சிறப்பு. இன்றைக்கி நவமி, சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவர் வழிபாடு செய்வதால் கல்வி செல்வம் சிறப்பாக அமையும்.
இன்னைக்கு சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல்தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி நீல நிற சங்கு பூக்களால் அர்ச்சனை செய்து சனி பகவான் வழிபாடு செய்வதால சனி தோஷங்கள் விலகும். துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5 3 ஸ்டார். இன்றைய நாளில் சாதக பாதகங்கள் இரண்டும் கலந்த பலன்களை உங்களுக்கு கிடைக்கும். எந்த விஷயத்தையும் இன்னைக்கு நீங்கள் லேசாக எடுத்துக்க பாருங்கள். முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. பணியிடத்தில் உங்கள் பணிகளில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால பொறுமையாக உங்கள் பணிகளை கையாள பாருங்கள். திட்டமிட்டு உங்கள் பணிகளை செய்ய வேண்டியது அவசியம். சக பணியாளர்கள்கிட்ட அமைதியான அணுகுமுறையை கடைப்பிடிக்க பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்க பாருங்கள். ஒருவருக்கொருவர் புரிஞ்சு நடந்துக்க பாருங்கள். உணர்ச்சி வசப்படுறதை இன்னைக்கு தவிர்த்துக்க பாருங்கள். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதிநிலைமை சற்று ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். தேவையில்லாத செலவுகளை இன்னைக்கு சிலர் எதிர்கொள்வீங்க. அதிகரிக்கும் பொறுப்புகளை நிர்வகிக்கிறத கடினமாக உணருவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். உணவு விஷயத்தில் இன்னைக்கு கட்டுப்பாடு தேவைப்படும். கடந்த கால இனி அனுபவங்களை சிலர் நினைவு கூர்ந்து மகிழ்வீங்க. பிள்ளைகளின் பொறுப்புணர்வு இன்னைக்கு சிலருக்கு அதிகமாகும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் சிலருக்கு அதிகரிக்கலாம். வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு சற்று குறையலாம். உத்தியோகத்தில் சில சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க. உங்கள் மனசில் புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும். சமூக பணிகளில் இன்னைக்கு நிதானம் தேவைப்படும். சாதுரியமாக செயல்பட்டு சிலர் எண்ணியதை நிறைவேற்றிப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைகள் உங்கள் மனசில் மாற்றத்தை உண்டாக்கும். சாஸ்திரம் சம்பந்தமான தெளிவு சிலருக்கு பிறக்கும். இசை சார்ந்த விஷயங்களில் சிலருக்கு ஆர்வம் உண்டாகும். நிர்வாக பணிகளில் பொறுமை அவசியம் தேவைப்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நிதானம் தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளம் சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் சிவப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் நிதானம் தேவைப்படும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேன்மையான சூழல் உண்டாகும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். ஸ்ரீராமஜெயம் சொல்லி ஸ்ரீராமர் வழிபாடு செய்வது சிறப்பு. இன்னைக்கு நவமி. சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவர் வழிபாடு செய்வதால் கல்வி செல்வம் சிறப்பாமையும். இன்னைக்கு சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல்தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி நீல நிற சங்கு பூக்களால் அர்ச்சனை செய்து சனி பகவான் வழிபாடு செய்வதால் சனி தோஷங்கள் விலகும். விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5 ஸ்டார். இன்றைய நாளில் உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்க பாருங்கள். மன உறுதியோடு எதுலையும் செயல்பட பாருங்கள். பணியிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். சக பணியாளர்கள்கிட்ட அனுசரணையான அணுகுமுறையை கடைப்பிடிக்க பாருங்கள். நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. பணவரவு இன்னைக்கு சற்று ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட பக்குவமாக நடந்துக்க பாருங்கள். புரிந்துணர்வை உண்டாக்க வெளிப்படையான அணுகுமுறையை கடைப்பிடிக்க பாருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தொண்டை சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். கணவன் மனைவிக்குள்ள அனுசரித்து செல்வது நல்லது. அரசு விவகாரங்களில் அலட்சியம் காட்டாதீங்க. யாரையும் பகச்சிக்காதீங்க. வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் உண்டாகலாம். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள்கிட்ட விவாதம் செய்கிறத தவிர்த்துக்க பாருங்கள். வெளியூர் சம்பந்தமான பயண வாய்ப்புகள் மூலமாக சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். பயணங்களால் அலைச்சலும் இருக்கும். குடும்ப பெரியவர்கள்கிட்ட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அனுசரித்து நடந்துக்க பாருங்கள். புதிய பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக செயல்படுறது உங்களுக்கு நல்லது. உங்கள் தோற்ற பொலிவில் சில மாற்றங்கள் உண்டாகும். இனம் புரியாத கனவுகள் சிலருக்கு அவ்வப்போது ஏற்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு எதிலும் கவனம் தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங்.
உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 2. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெள்ளை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான நாளாக இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரங்க அனுசரித்து செல்ல பாருங்கள். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். ஸ்ரீராமஜெயம் சொல்லி ஸ்ரீராமர் வழிபாடு செய்வது சிறப்பு. இன்னைக்கு நவமி, சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவர் வழிபாடு செய்வதால் கல்வி செல்வம் சிறப்பாமையும். இன்னைக்கு சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி நீல நிற சங்குப்பூக்களால் அர்ச்சனை செய்து சனி பகவான் வழிபாடு செய்வதால் சனி தோஷங்கள் விலகும். தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாளில் கட்டுப்பாடான அணுகுமுறையை கடைப்பிடிக்க பாருங்கள். அதிக சிந்தனைகளை தவிர்த்துக்க பாருங்கள். மன உறுதி இன்னைக்கு உங்களுக்கு அவசியம் தேவைப்படும். பணியிடத்தில் அவ்வளவு எளிதாக உங்கள் பணிகளை முடிக்க முடியாது. உங்கள் பணிகள் இன்னைக்கு நிலுவையில் இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு உங்கள் பணிகளை நீங்கள் திட்டமிட்டு மேற்கொள்ள பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட உங்கள் மனசில் இருக்கும் மனக்குழப்பத்தை வெளிப்படுத்தாதீங்க. தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்துக்கிட்டாலே இன்றைக்கி பிரச்சனைகள் இருக்காது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் அஜாக்கிரதை காரணமாக சிலருக்கு பண இழப்புகள் ஏற்படலாம். நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத இன்றைக்கி தவிர்த்துக்கிறத உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கை கால் வலி சம்பந்தமான தொந்தரவுகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். அதிக பதற்றத்தை இன்றைக்கி தவிர்த்துக்க பாருங்கள். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்க பாருங்கள். பிரியமானவர்களின் சந்திப்பு இன்றைக்கி சிலருக்கு நிகழும். தாய் வழி உறவினர்களோடு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். வெளியூர் பயணங்களால் சிலருக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் இருக்கும். இன்றைக்கி வியாபாரத்தில் சிலர் புதிய பங்குதாரரை சேர்ப்பீங்க. உத்தியோகத்தில் சில சூழ்ச்சிகளை முடியடிப்பீங்க. உங்கள் மனசில் தன்னம்பிக்கையை வளர்த்துக்க பாருங்கள். புதுவிதமான கண்ணோட்டத்தினால சில மாற்றங்கள் உண்டாகும். உங்கள் மனசில் புதிய ஆசைகளும் விருப்பங்களும் உண்டாகும். வித்தியாசமான அணுகுமுறையினால நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு சிலர் முடிவெடுப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான பணிகளில் ஏற்றிறக்கமான சூழ்நிலைகள் உண்டாகும். வியாபார பணிகளில் புதிய நபர்களால் அனுகூலமான சூழல் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நேர்மறை எண்ணம் தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஊதா நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் புத்துணர்ச்சியான நாளாக இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய விருப்பங்கள் பிறக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு அனுகூலமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். ஸ்ரீராமஜெயம் சொல்லி ஸ்ரீராமர் வழிபாடு செய்வது சிறப்பு. இன்னைக்கு நவமி, சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவர் வழிபாடு செய்வதால் கல்வி செல்வம் சிறப்பாமையும். இன்னைக்கு சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி நீல நிற சங்குப்பூக்களால் அர்ச்சனை செய்து சனி பகவான் வழிபாடு செய்வதால் சனி தோஷங்கள் விலகும். மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். முன்னேற்றகரமான பலன்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும்.
பணியிடத்தில் திறமையாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீங்க. புதிய விஷயங்களை இன்றைக்கி சிலர் கற்றுப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட இனிமையான தருணங்களை பகிர்ந்துப்பீங்க. இருவருக்கும் இடையே இன்றைக்கி அன்பு அதிகரிக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிதிநிலைமை சிறந்த முறையில் இருக்கும். அதிக பணத்தை இன்றைக்கி உங்களால் சேமிக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்தவித ஆரோக்கிய தொந்தரவும் இல்லாமல் சிறப்பான முறையில் இன்றைக்கி உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீங்க. உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும். பிள்ளைகள் உங்களுக்கு நம்பிக்கை தருவாங்க. உங்களால் பயனடைந்தவங்க இப்போ உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரி இன்னைக்கு உங்களை முழுமையாக நம்புவாங்க. உத்தியோக பணிகளில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி எல்லார்கிட்டையும் பாராட்டுகளை பெறுவீங்க. இணையதளம் சார்ந்த பணிகளில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றகரமான சூழல் உண்டாகும். போட்டிகளில் பங்கேற்று சிலர் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பொதுமக்கள் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு செல்வாக்கு கூடும். மூத்த உடன்பிறப்புகள் கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகளெல்லாம் இன்னைக்கு நீங்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சாதனை படைக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளம் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் பாராட்டுகளை பெறுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு திறமைகள் வெளிப்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். ஸ்ரீராமஜெயம் சொல்லி ஸ்ரீராமர் வழிபாடு செய்வது சிறப்பு. இன்னைக்கு நவமி, சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவர் வழிபாடு செய்வதால் கல்வி செல்வம் சிறப்பாமையும். இன்னைக்கு சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல்தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி நீல நிற சங்கு பூக்களால் அர்ச்சனை செய்து சனி பகவான் வழிபாடு செய்வதால் சனி தோஷங்கள் விலகும். கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாளில் தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்த்துக்க பாருங்கள். பதற்றமான சூழல் உங்கள் மன அமைதியை கெடுக்கும். எந்த விஷயத்தையும் இன்றைக்கி நீங்கள் லேசாக எடுத்துக்க பாருங்கள். மேலதிகாரிகளின் அங்கீகாரம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். குறித்த இலக்கு அடைய இன்றைக்கி நீங்கள் அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும். உங்கள் மனக்குழப்பம் காரணமாக உங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவு நிலையில் பாதிப்புகள் உண்டாகலாம். இருவருக்கும் இடையே இன்றைக்கி புரிந்துணர்வு சற்று குறைந்தே இருக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு திடீர் பண நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. பணத்தை கவனமாக கையாள பாருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முதுகு வலி, கை கால் வலி சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால போதிய அளவுக்கு ஓய்வெடுத்துக்க பாருங்கள். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். சிலர் எளிதில் சோர்வடைவீங்க. பெற்றோர்களின் ஒத்துழைப்பு இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும். பழைய கடன் பற்றிய சிந்தனைகள் சிலருக்கு அதிகரிக்கலாம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள்கிட்ட கனிவாக பழக பாருங்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள்கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களை பற்றிய புரிதல் இன்னைக்கு அதிகரிக்கும். எதிர்பாராத சில உதவிகள் இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும். வியாபாரம் சம்பந்தமான சிந்தனைகள் சிலருக்கு அதிகரிக்கலாம். எதிர்பாராத சில பொறுப்புகள் மூலமாக உங்கள் மதிப்பு கூடும். மனம் விட்டு பேசுறதுனால தெளிவு பிறக்கும். சந்தேக உணர்வுகளை தவிர்த்துக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நிதானம் தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் புரிதல் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு மதிப்பு கூடும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தெளிவு உண்டாகும்.
இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். ஸ்ரீராமஜெயம் சொல்லி ஸ்ரீராமர் வழிபாடு செய்வது சிறப்பு. இன்னைக்கு நவமி, சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவர் வழிபாடு செய்வதால் கல்வி செல்வம் சிறப்பாமையும். இன்னைக்கு சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி நீல நிற சங்கு பூக்களால் அர்ச்சனை செய்து சனி பகவான் வழிபாடு செய்வதால் சனி தோஷங்கள் விலகும். மீன ராசிக்கான பொது பலன்கள். அவங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/3 ஸ்டார். இன்றைய நாளில் நிதானம் இதிலும் அவசியம் தேவைப்படும். நேர்மறை எண்ணத்தை உங்கள் மனசில் வளர்த்துக்க பாருங்கள். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட பாருங்கள். பணியிடத்தில் பணி வளர்ச்சி சற்று ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். உங்கள் பணிகளை இன்றைக்கி திட்டமிட்டு மேற்கொள்ள பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட இணக்கமாக நடந்துக்க பாருங்கள். தேவையில்லாத பேச்சை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. ஒருவருக்கொருவர் இன்னைக்கு புரிஞ்சு நடந்துக்க பாருங்கள். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்னைக்கு ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். முதலீடுகள் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கிறத இன்னைக்கு தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பல் சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். உங்களுக்குள்ள மறைந்திருந்த திறமைகளை வெளிப்படுத்த இன்னைக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான சாதனங்களை சிலர் வாங்குவீங்க. சஞ்சலமான சிந்தனைகளால் நீங்கள் செய்யும் செயல்பாடுகளில் தாமதம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றங்களை செய்வீங்க. உயர் அதிகாரிகளை பற்றிய புரிதல் உண்டாகும். உங்கள் பழக்க வழக்கத்தில் சில மாற்றங்கள் உண்டாகும். பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்துக்கிறது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக்க பாருங்கள். விலை உயர்ந்த பொருட்களில் கூடுதல் கவனம் தேவைப்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நிதானமாக இருந்து வெற்றி பெற வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/2 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் சஞ்சலமான நாளாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புரிதல் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரங்க விவாதங்களை தவிர்த்துக்க பாருங்கள். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். ஸ்ரீராமஜெயம் சொல்லி ஸ்ரீராமர் வழிபாடு செய்வது சிறப்பு. இன்னைக்கு நவமி, சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவர் வழிபாடு செய்வதால் கல்வி செல்வம் சிறப்பாமையும். இன்னைக்கு சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி நீல நிற சங்கு பூக்களால் அர்ச்சனை செய்து சனி பகவான் வழிபாடு செய்வதால் சனி தோஷங்கள் விலகும்.